வணக்கம் நேயர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஹமாஸ் படைகளை முற்றாக ஒழிக்க முடியாது என இஸ்ரேல் அறிவிப்பு. பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் படைகளை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. ஹமாஸ் என்பது சித்தாந்தம், அதனை ஒருபோதும் அகற்ற முடியாது என்று இஸ்ரேல் ராணுவத்தின் ரியல் அட்மிரல் டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள புட்டின். தென்கொரியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க முடிவு செய்தால் அது பெரிய தவறாக முடியும் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். அவ்வாறு செய்தால் சியோலுக்கு வேதனை அளிக்கும் வகையில் ரஷ்யாவின் செயற்பாடு அமையும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறான விபரீத முடிவை தென்கொரியா எடுக்காது என தான் நம்புவதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் படைகளின் தலைகளை துண்டிக்குமாறு புட்டின் கொடூரமான உத்தரவு. ரஷ்ய படை வீரர்கள் தங்களிடம் சிக்கும் உக்ரைன் வீரர்களின் தலைகளை வெட்டி அவற்றை தங்கள் கவச வாகனங்கள் மீது வைக்குமாறு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டொனஸ்க் பகுதியில் ரஷ்ய கவச வாகனம் ஒன்றின் மீது உக்ரைன் வீரருடையது என கருதப்படும் வெட்டப்பட்ட தலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளதை காட்டும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. வொலனோகோ மாகாணத்தில் முகாமிட்டிருக்கும் ரஷ்ய படைப்பிரிவு ஒன்றின் தளபதிகள் இந்த பயங்கர உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் விமான கண்காட்சி ரத்து. இன்று இடம்பெற இருந்த ரோசி மேக்ஸ் ஏர்ஷோ விமான கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென் ஏம் மான் மாவட்டத்தில் இந்த விமான கண்காட்சி இடம்பெற திட்டமிடப்பட்டு நுழைவு சீட்டுகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கண்காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6,300 பேரை நாடு கடத்திய ஜெர்மனி. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களில் மட்டும் ஜெர்மனியிலிருந்து 6,300 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் புலம்பெயர்தல் விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவிற்குள் நுழையும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். சிலர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழைந்து விட்டார்கள். சிலர் பிரான்ஸ் கடற்கரையில் படகுக்காக காத்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் மாணவர் விசா தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பிரித்தானிய உள்துறை அலுவலகத்தின் June 13 தரவு வெளியீடு March 2024 முடிவடையும். 12 மாதங்களுக்கு மாணவர் விசா வழங்கலில் குறைவை உறுதிப்படுத்துகிறது. முக்கிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவது ஆண்டுக்கு ஆண்டு 6% மற்றும் 10% குறைந்திருக்கிறது. June 2023 முதல் வரலாற்று உச்சத்துடன் ஒப்பிடுகையில் 10% குறைந்துள்ளது. யூரோவின் தோல் நிற கருத்துகளுக்கு மன்னிப்பு கோரிய ஜெர்மனியின் மூத்த அரசியல்வாதி. ஜெர்மனியின் மூத்த அரசியல்வாதி ஒருவர் அந்நாட்டு கால்பந்து அணியின் உறுப்பினர்களில் வெள்ளை நிற வீரர்கள் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் என கேட்டதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். ஜெர்மன் கூட்டாட்சி நாடாளுமன்றத்தின் துணைத் தலைவரான கிரீன் எம்பி கேத்தரின் கோரிங் இந்த சர்ச்சையை எதிர்கொண்டுள்ளார். டெனரிஃப் பள்ளத்தாக்கில் காணாமல் போன பிரித்தானிய இளைஞர். டெனரிப் தீவின் தொலைதூர தேசிய பூங்காவில் உள்ள மஸ்கா பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பகுதியில் காணாமல் போன பிரிட்டிஷ் இளைஞனை ஸ்பெயின் மீட்புக் குழுக்கள் தேடி வருகின்றன. கேனரி தீவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள செங்குத்தான பள்ளத்தாக்கில் போலீஸ் அதிகாரிகள், மீட்புக் குழுக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்பெயினின் கேனரிகளுக்கு சென்ற 68 புலம்பெயர்ந்தோர், 6 பேர் பலி. ஸ்பெயினின் கேனரி தீவுகளுக்கு செல்ல முயன்ற 68 புலம்பெயர்ந்தோரை ஒரு சொகுசு கப்பல் காப்பாற்றியதாக ஸ்பெயின் அதிகாரிகளும் கப்பல் இயக்குநரும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 2024 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் கிட்டத்தட்ட 5,000 புலம்பெயர்ந்தோர் அந்த வழியில் கடலில் இறந்ததாக இடம்பெயர்வு உரிமைகள் குழுவான வாக்கிங் பார்டர்ஸ் கடந்த வாரம் கூறியது.